banget ini ya. Guru என்ன guru வந்து பேசினாலே போறணும்னு இருக்கீங்க. இருந்தாலும் வந்து எல்லாரும் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த மனம் குருவை பார்த்தா போதும், குரு எல்லாரும் பேசினாலும் போதும், அதுவே சந்தோஷம் நினைக்கிறீங்க பாருங்க, அதுவே பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் அந்த சில விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் நல்லா சிறப்படைவதற்கும் ஆன்மீக அனுபவங்கள் பெறுவதற்கும் ஆன்மீகத்தை நல்ல வெற்றி பெறுவதற்கும் சில வழிமுறைகளை வந்து நாம் பின்பற்றுவது ரொம்ப வந்து அவசியம். அவசியம்ன்றது ரொம்ப கடினம் இல்லை. இப்போ பொதுவாக சொல்ல வேண்டும் விநாயகர் சதுர்த்தி வந்துட்டு இந்த மாதிரி நாடுகளில் வந்து முடிந்த அளவு வந்து அன்னைக்கு சைவமாக இருந்து அவர் போய் ஆலய வழிபாடு செய்வது அல்லது இல்லற வழிபாடு இந்த மாதிரிலாம் அந்தந்த தெய்வங்களுக்குன்ற ஒரு சிறப்பான நாள்கள் வரும்போது நீங்கள் வந்து சைவமாக இருந்து செய்து வந்தீங்கன்னா சீக்கிரத்திலே தியானமும் சக்தியாகும், யோக சக்தியும் மிக சிறப்பாக நமக்கு நல்ல பலன்கள்லாம் அளிக்கும். இறைவன் அருளாளர் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செய்யணும். அன்னைக்குமே நம்மளும் தெய்வத்துக்கு மேல் கொஞ்சம் பக்தி காட்டினால்தான் இறைவனும் வந்து நமக்கு வந்து சீக்கிரத்திலே வந்து நம்ம எதுவும் தெரியாத மாதிரி இருந்தோம் சொன்னா அவரும் தெரியாத மாதிரி போயிடுவாரு, என்ன கவனிக்க மாட்டியா அப்படின்ட்டு. அது மாதிரி இல்லாம இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வணங்கணும். வந்து என்னென்ன நாள்கள் சிறப்பான நாள் வருதோ அந்த மாதிரி நாள்கள் முடிந்த அளவுக்கு நம்ம வந்து செய்யப்படுறோம். வீட்டுல வீட்டுல ஆலயங்கள்ல போய் வழிபாடு செய்து அன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை, குரு பிரார்த்தனை செய்யலாம், உங்களுக்கு ஆன்மீக பிரார்த்தனை, குடும்ப பிரார்த்தனை இப்படிலாம் செஞ்சு வச்சிங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். யோக சக்தியை அடிக்கடி பயன்படுத்தணும், பயன்படுத்தாமலே இருக்கக்கூடாது. அடிக்கடி ஏதாவது ஒரு வகைக்கு வந்து பயன்படுத்தணும். நோய் நீக்கம் செய்வதோ பிற நோய் நீக்கம் செய்வதோ அல்லது வாழ்க்கையை வெற்றி பெறுறதுக்கு வந்து அதை பயன்படுத்துவது இந்த மாதிரி எதாவது செஞ்சுக்கிட்டே வந்து வந்தாலும் நமக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் அந்த ஆற்றல் வந்து பெருகும், ஆற்றலும் பெருகும், அதோட மகிமையும் நமக்கு தெரிய வரும். வாழ்க்கையை வந்து சில சில காலகட்டங்கள் சில காலகட்டங்கள் வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியே போவது கிடையாது. வாழ்க்கை வாழ்க்கையில பார்க்கறதுக்கு எல்லாரும் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட வாழ்க்கை என்பது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்க மாட்டோம், அப்புறம் கொஞ்ச நாளைக்கு 10 நிமிஷம்னா மனம் ஏதாவது ஒரு சில சில பிரச்சனைகளை உருவாக்கிக்கொண்டோம். இது வந்து சகஜ விரோதத்தை வந்து என்ன சொன்னா இது சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து நார்மல். ஆனால் இந்த சில போராட்டங்கள் வாழ்க்கையில திடீர்னு ஒருத்தருக்கு வந்து வீட்டுல வந்து முடியல அப்படிங்கும்போது அது ஒரு போராட்டமா இருக்கும், திடீர்னு ஒரு தொழில் பிரச்சனை அப்படிங்கும்போது அது ஒரு மன கஷ்டமா என்ன இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அப்படி தொழில ஏதாவது இடையவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் சொந்தத்துக்குள்ளே கொஞ்சம் மனங்கள் இது செய்யலாமா அது செய்யலாமா இப்படி இந்த தற்காலிகமான நிலையில் ஏற்படக்கூடிய மன அமைதியற்ற மனதை அமைதியாக்கிக் கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில மன குழப்பங்கள் ஏதாவது வரும்பொழுது ஏன்னா எவ்வளவு யோகங்கள் யோக சக்தி தியானம் செஞ்சுட்டு அந்த வாழ்க்கையின் போது ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம ஈடுபட்டு இருக்கோம். அந்த மாதிரியான அதிக ஏற்படக்கூடிய விளைவுகள் மன கஷ்டங்கள் இதெல்லாம் என்ன குரு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிருக்கீங்க அப்படின்னு ஒரு பேர மந்திரம் சொல்லாம அது
நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லியிருக்கேன், எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் சரி, அது குரு மூலமா பெருகும் போது தான் அது சக்தி ஏற்படும். அதை குரு மூலமாக நேரடி வேகம் பெற வேண்டும். அதனால சிவன் மந்திரம், ஓம் சிவாய நம நமச்சிவாய அப்படின்ற இந்த மந்திரத்தை ரெண்டியும் சொல்லணும். ஓம் சிவாய நம நமச்சிவாய அப்படின்ற மந்திரத்தை ஜெபிச்சீங்கன்னா துன்பம் கவலை விரட்டி கண்டித்திரே ஓடிய போயிடும். வாழ்க்கை மகிழ்ச்சியும் சந்தோஷமே நிறைந்திருக்கும். இந்த வேலையில குரு சார்பாகவும் குருவே எல்லாத்தையும் திரு திரு அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆசீர்வாதங்களும் அன்பு வாழ்ந்துகளும் எல்லாம்.